ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் சாரி சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன லைவ் பண்ண முடியல, ஓகேவா? ஸோ ரைன் அதிகமாக இருக்குது அதனால தான், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, 10th பசங்க வந்து 11th போகிறாங்க. ஸோ 10th பசங்களும் சரி, 11th 12th பசங்களும் சரி, இப்போது மெயின் பிரச்சனை என்னென்னா ஆஃபேலி குவார்டர்லி, ஓகேவா? ஸோ அது வந்து இருக்குமா இருக்காதா, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா நடக்காதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். எஸ்பிபி சாரோடைய உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு நியூஸ். அதுக்கடுத்து வந்து யாருக்கு ஐபிஎல் டீம் சிஎஸ்கே கொரோனா, ஸோ யார் எந்த பிளேயரா அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேற யாருமே இல்லை, நம்ம ஃபாஸ்ட் பவுலர் தீபக் சகார், ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் பவுலர் தானே, ஸோ அவருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயருக்கு வந்திருக்கு, அந்த அவரோட பேர் எனக்கு தெரியல, சாரி, ஓகேவா? அடுத்து வந்து தெரியல, இல்லை ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு சரியா வரல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரைனா வந்து இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட போவது இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் முன் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் விளையாட போகிறது இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு மரியாதை இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன, அதான் இந்த வருஷம் தான் விளையாட மாட்டாங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாட போகிறதில்ல, இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட போகிறதில்ல, அடுத்த வருஷம் ஐபிஎல் டெஃபினட்டாக விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுக்கிறேன். ஸோ டோனி தலை இருப்பார் ஐபிஎலுக்கு, ஓகேவா? அதே நேரத்தில் ரைனா உள்ள அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதுக்கப்புறம் ஜோ தீபக் சகார் கொரோனா, ஸோ சிஎஸ்கே ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் தான் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிற முக்கியமான விஷயம் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ ஏன், எதுக்கு, ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. ஒரு மீம்ஸ் வந்து நான் பார்த்தேன், ஓகேவா? அதாவது ஃபுல் கொரோனா கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்போ பசங்க ஒரு பையன் வந்து அடுத்த வருஷம் 2021 காலண்டர் பார்க்குறேன், எப்போ பிலீவ், அப்போ வந்து கொரோனா இதுக்கப்புறமாட அவனுக்கு நான் லீவ் தரணும் அப்படின்னு கொரோனா வந்து ஒரு மாதிரியாக பார்க்குற மாதிரி, அதே போல தாங்க இதுவும், ஓகேவா? ஸோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு வருஷம் ஓகே ரத்தாச்சு, ஓகே அது ஒரு ஆக்சிடெண்டாக ரத்தாயிடுச்சு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். பட் இன்னொரு வாட்டியும் அது நடக்குமா, அது எப்படி, ஹவு இஸ் பாசிபிள், ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் வந்து அது ரத்த ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஆனால் ரத்தம்னா சந்தோஷம்தான். பட் இப்போதைக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை, சுத்தமாக இல்லை, ஓகேவா? கொரோனா பார்ட் 2 வந்தால் தான் முடியும், ஓகேவா? ஸோ வேறு வழியெல்லாம் இல்லை, சரிங்களா? சூப்பர். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா ஆஃபேலி குவார்டர்ல எதுக்கு இருக்காது. ஸோ நார்மலாக பாருங்கள், லைட்டாக கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூன்லேருந்து ஆரம்பித்து அடுத்த வருஷம் மே எப்படி சொல்கிறதா மார்ச் வரைக்கும் இருக்கும், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் 10 மாதம், ஸோ ஓகேவா? ஸோ நியர்லாம் பார்த்தோன்னா ஒர்க்கிங் டேஸு இந்த ரிசல்ட் அது எல்லாமே பார்த்தோன்னா 12 மாதம் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும். பட் இந்த வாட்டி அது முடியாது. ஸோ ஜனவரியாக தெரியும், வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? நவம்பர் டிசம்பர் எது வேணா இருக்கட்டும், நம்ம எக்ஸாம்பிள் வந்து டிசம்பர் இல்லை ஜனவரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம டிசம்பர் வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 வருஷம் கால்குலேஷன் உண்மையில ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து பாதியாக குறைப்பாங்க, ஒரு 6 மாதம் வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ போர்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி குறைக்கிறாங்க, போர்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி குறைக்கிறாங்க, குறைச்சி வைக்கிறாங்க. பட் ஆனால் அது குறைச்ச மாதிரி இருக்காதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது போர்ஷனும் குறைக்கிறாங்க, ஆனால் அதுக்கடுத்து என்ன, ஸோ ஆஃப் வேலி குவார்டர்ல ஏதோ ஒன்றை டெஃபினட்டாக ப்ரோக் பண்ணி வச்சு, மீன்ஸ் அது உடச்சி ஒன்று பக்கத்துக்கு தூரத்துக்கு போகணும், ஓகேவா? ஸோ பொதுவாக சொல்லணும்னா ஒரு 9 இயல், ஸோ இயல் வச்சுக்கலாம், தமிழாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒரு 9 இயல் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து குவார்டர்லியாக இருக்கும், அடுத்து வந்து 3 வந்து ஸோ பாதியாக இருக்கும், அது வந்து ஆஃப் வேலியாக இருக்கட்டும், பேலன்ஸ் வந்து அப்படியே பப்ளிக்காக சேர்த்து மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி ஸோ அவங்களால எவ்வளோ குறைக்க முடியுன்றது எனக்கு தெரியல, ஓகே? 9 ஒரு 7 குறைச்சி ஒரு 6 மாதம் போடுவாங்க, என்னங்க இது நல்லாவாக இருக்குது? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப எவ்வளோ நம்மளால் ஃபுல் எனர்ஜி கொடுத்து ராம பகலமாக படித்தா மட்டும்தான் இந்த ஒரு இயரை நம்மளால் கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக முடிக்க முடியும், ஓகேவா? 100% உழைப்பு பத்தாது, 150-200% உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஸோ இன்றைக்கி வந்து கொரோனா கேசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 6000 தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஓகேவா? ஸோ 6023 கேசஸ் எல்லாம் குறைக்கிறது, 20 கேசஸ் குறைத்து, அதெல்லாம் நியர்லி 6000 கேஸ் தான், ஓகேவா? இப்போ 6300க்கும் மேலே கொரோனா கேஸஸ் வந்திருக்கு. ஸோ பி சேஃப் அப்படின்னு இருங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, ஸோ பக்கத்துக்கு சேஃப்டியாக வச்சுக்கோங்க, வெளியெல்லாம் சுத்தாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு அவங்களுடைய பாடி பார்த்துக்கும், பட் உங்களுடைய பேரண்ட்ஸாக சரி, ஓகேவா? ஸோ வீட்டில் இருக்கிறவங்க சரி, ஓகேவா? அவங்களுடைய உடம்பு கிடைச்சி எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ வீட்டிலே இருங்க, பாருங்க அப்படின்ற ஒரு முன் வச்சுக்கிறேன். இன்னைக்கு லைவ் பண்ணல, சாரி, ஓகேவா? ஸோ பாய்.